டெய்லர் மாறி. ஆம்பளைங்களுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுனா இவருக்கு அலர்ஜி. இவர் சட்டையவே வேற டெய்லர்கிட்ட கொடுத்து தான் தைச்சுக்குவாருன்னு பார்த்துக்கங்களேன். ஒன்லி லேடிஸ் ஐட்டம் மட்டும்தான். ஆனால் என்னைக்கு பொண்ணுங்க நைட்டி சுடிதார்னு ரெடிமேடுக்கு மாறினாங்களோ அன்னையிலேருந்து கடை காத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ ஒன்று ரெண்டு ஜாக்கெட் வரும், அதில் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. சமயத்தில் அதுலேயும் விதி வித்த காட்டிடும். இடுப்பை கொஞ்சம் பிடிச்சி தைக்கணும். இவங்க வேறயா? வாங்கப்பா, இன்னும் குத்து விளக்கத்துல வந்து ஏத்திட்டு போங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஏண்டா எப்போ பார்த்தாலும் ஜாக்கெட்டே தச்சிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, பிள்ளைன்னா இப்படி இல்லை இருக்குன்னு. என்னடா அது, ஏற்கனவே வருமான கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுது, இதுல நீ வேறயா? தொழில் பண்ற எனக்குடா. தொழில் தானே பண்ண. வண்டியில ஏறும்போது கிழிஞ்சு போச்சு, தஜ்ஜு குடு. இதுனா தைக்க முடியாது, உன் தலையில எடுத்து போட்டுக்க. ஆளு மூஞ்சியும் நீ இந்த ஓட்ட மிஷின வச்சு ஊரைய மாத்திக்கிட்டு இருக்க. என்னடா காலைல ஆரம்பிச்சிட்ட போல. என்ன செருப்படி வாங்க வைக்கிற? ஆளு சை செய்யும் பாரு, சிலிண்டருக்கு உர ஒட்டது மாதிரி. இதுல செயல் வேற, முதல்ல அந்த ஊசி வச்ச வாயை தேயிடா. பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. இல்லடா, ரொம்ப நாளா என் சகல சாணன்ல தையல் மிஷின் இருக்குன்னு போன் பண்ணிக்கிட்டு இருந்தாருல, அதே கந்து வெட்டிக்காரன்ட்ட 2000 ரூபாய் பணம் வாங்கிட்டு மதுரைக்கு போயிட்டு இருக்கேன்டா. மதுரைக்கு போறேன் கிட்ட சொல்லவே இல்ல. நான் என்ன மலேசியா சிங்கப்பூரா போறேன்? எல்லா பழத்தையும் டாடா காட்டு பயணம் சொல்லிட்டு போறதுக்கு. டேய் கார்த்தி, டெய்லர் மதுரைக்கு போறாராம்டா. அப்படியா சொல்ற கார்த்தி? டேய் குளு, டெய்லர் மதுரைக்கு போறாராம்டா. அப்படியா? என்னடா குளு, டெய்லர் மதுரைக்கு போறானா? டெய்லர் மதுரைக்கு போறாரா? டெய்லர் மதுரைக்கு போறாரா? டேய் நான் 2000 ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருக்கேன்டா. டேய் முருகா, வண்டி எடுத்துட்டு நம்ம சூச்சு கடைக்கு வந்துடுறா. பாண்டியோயிலுக்கு பழி கொடுக்குற ஆடு மாதிரியே நீ கூட்டு போறாங்களே. ஆனா ஒன்னு ஜூஜு, உண்மையை சொல்லட்டுமா, இதை நீ தண்ணி வாங்கி கொடுத்தங்கிறதுக்காக நான் பேசல. நம்ம கேங்க நீ இதை லீடர். இருக்கட்டும். ஆம்லெட் ஆஃப் ஆயில் ஏதாவது வேணுமானே? ஆஃப் ஆயில். நீயே முட்டி ஓட்டு நிக்கிற, எந்திரிச்சு நில்லு. டேய் அவன் நின்றுகிட்டு தாண்டா இருக்கேன், ஏன்டா நீ இப்படி பண்ற? நின்றுகிட்டு தான் இருக்கானா? ஆம்லெட்டா? 1, 2, 3, 4 ஏழு கொண்டு வா. டேய் 4 போதுமாடா, ஏன்டா 7 சொல்ற? ஜூஜு, 4 நம்ம திம்போம், 3 மற்றவன் திங்கட்டும், அவன் திங்கட்டும், அவன் திங்கட்டும், அவன் திங்கட்டும், கண்டவன் திண்டு ஜூஜு பேர சொல்லி உடம்ப வளக்கட்டும். ஏண்டா பேசாம இருடா, சைஸ் ரொம்ப பெருசா இருக்கே. நீ யாசிட்டு ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு ஒன்ன தெரிஞ்சுக்க. நீ தாடி வச்ச ஜிங்கம், அதாவது டைகர். பாத்தியா, டைகர் சொன்ன உடனே அந்த டைகர் லுக்கு வந்துச்சு பாத்தியா? அப்ப டைகர் என்ன பண்ணும்? நீ தாடி வச்ச சிங்கமா? எந்த ஊர்லடா சிங்கம் சேவிங் பண்ணிட்டாலே? இது காப்பாத்துறதா? இது யாருன்னு எனக்கு தெரியாதியா அண்ணே? அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லனே. அங்கே வந்து வச்சுக்கிறான்.
இதான் கேங் லீடரா? உன் பேர் என்ன? சூச்சு மாறிங்க. சூச்சு மாறியா? அது என்னடா சூச்சு மாறி? என் பேருங்கய்யா சூச்சு, என் இன்சிலிங்கய்யா. அது என்ன வேட்டிக்கல புடப்பா இருக்கு, எடு. எங்க திருடிட்டு வந்த? கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்தயா. கந்து வட்டிக்கு வாங்கினியா? திருடிட்டு வந்த மாதிரியா இருக்கு. என்னடா அது, செல்ல தாயத்தெல்லாம் கட்டியிருக்கா? காசு போட்டா சீக்கிரமா காலியாயிருந்துங்கய்யா, அதனால தற்காவில் போய் மந்திரிச்சு கட்டின தாயத்துங்கய்யா. வேணும்னா உங்க பொண்ணுக்கு கட்டுங்கய்யா, அப்படியே காசு நிக்கணுங்கய்யா. யாரா? என் பொண்டாட்டி கூப்பிடுறாங்கய்யா. இந்த பேசு, ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு பேசு. என்னங்க போன வேலை என்னாச்சு, முடிஞ்சிச்சா? இனிமேத்தாமா ஆரம்பிக்க போகுது. நல்லா வேண்டிக்கத்தா. இது யாரா? என் குழந்தையாங்கய்யா. குழந்தையாவா? ஒண்டாடிக்கு பத்தி பாட்டு குழந்தையா குத்து போட்டா? ஆள் நீ ஒரு மார்க்கமா தாண்டா இருக்க, கண்டிப்பா நீ பார்ல கலெக்டா பண்ணிருப்ப. ஐயா நான் ஒரு அப்புராணி, அண்டாட காட்சி, எந்த வம்பு தும்புக்கு போனதே இல்லை. என்ன மஞ்ச கம்மலையா? இல்லங்கய்யா. அப்புறம் ஏன் ஒண்ணுக்கு மஞ்ச கலர்ல போகுது? பாடி பக்காவா இருக்கியா? உள்ள இருக்கிற பேர் பாக்ஸ் ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அதிர்ச்சியான தவளை கேட்டா அப்படியே அதுவா போவும். ரொம்ப அதிர்ச்சியான தவளை கேட்டா இப்படி கலர் கலரா போவுங்கய்யா. இது என் பாடி கண்டிஷன்கய்யா. மறுபடிக்கும் போன போத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் மண்டிய உடச்சு பொழந்தையோ. அதே மாதிரி ஒரே படம் போட்டு மண்டிய போலடா. மண்டிய பொழந்த நீ தானா? ஏண்டா கார்த்தி, இந்த மைசூர் பிள்ளையத்தரே பாலோ பண்ணி போற? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? அப்ப நம்மளே பாலோ பண்ணிக்கிட்டு வரேன்டி. தெரியும் தெரியும். ஏண்டா கார்த்தி, லவ் பண்ணா அப்படியே ஆகாயத்துல பறக்குறது மாதிரி இருக்குமாமே. இப்போ வேடிக்கைய பாரு. அதா மைசூர், உனக்கு என்னாச்சு? உனக்கு என்னடா வந்து போறா? அய்யய்யோ, நிஜமாவே ஆகாயத்துல பறக்க விட்டாளானா? கார்த்தி, அடலே கார்த்தி. அய்யய்யோ, எப்ளே கலாமே நான் எங்க போய் தேடுவி? அட கார்த்தி. ஏய் என்னப்பா நடு தண்ணி உள்ள நின்னு கத்திட்டு இருக்க? இல்லங்க, ரெண்டு பேரும் பைக்கோட கமாய்க்கல வந்து விழுந்தா. நான் எந்திரிச்சிட்டு இன்னொரு பையில காணாமுங்க. அட கார்த்தி, அட கார்த்தி, வாய்ப்புல மீனா போறா? யோ, டயர் மட்டும் இருக்கே, வண்டியே காணாமே. டேய் கார்த்தி, டேய் கார்த்தி, அவன் வீட்டுல நீ பல்ல போறாங்களே, நான் எந்த விடுவேன்? கார்த்தி, இனிமே உங்களுக்கு போர் அடிச்சுன்னா எனக்கு போன் பண்ணுங்க, நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி பைக் ஓட்டி விளாடுவோம். ஒரு ஊரே கம்மாயில இறங்கி தேடிக்கிட்டு இருக்கு. இவ்ளோ பெரிய ரோடு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஏன் கம்மாய்க்குள்ள வண்டி ஓட்டினாங்கன்னு தெரியல. இதுல சந்தேகத்துக்குரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் தான் உயிரோடு இருக்காரு, இன்னொருத்தர இவரு கொலை பண்ணிட்டாருன்னு தோணுது. புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கா? வேலையை விட்டு தேடிட்டு இருக்காங்க. நீ இங்க இருக்கிற தெரிஞ்சா என்னைய குன்றுவாங்களா? சத்தம் காணாம போயிருவோம் வா.
சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன் சார். சீக்கிரம் சாப்பிட்டா வெளில நிக்கிறேன். வந்துடுறேன் சார். ஐயோ, இந்த லெட்டரை வச்சுட்டு நான் படுற பாடு. இவ லவ் பண்றதுக்கு நான் அவதிப்படுறேன். பெரிய கஷ்டமா உள்ள இருக்கு. தம்பி, இத வெளியில சொல்லிடாத. இது வெளியில சொல்ற விஷயமா? மஞ்சரட்டில் மாடு பிடிச்சோம்னு தீரமா சொல்லலாம், ஓர திருடனை விரட்டி பிடிச்சோம்னு பெருமையா சொல்லலாம். எஸ்கூஸ் மீ, ஒரு மினிட். பேண்டு போடுறது சட்டை போடுறது இது முக்கியம் இல்ல, உள்ள சட்டி போட்டு பழகணும். என்ன மாப்பிள, என்ன தலைவலியா? தலைவலினா தைலத்தை போடு, பௌத்த வலினா மாத்திரையை போடு, மனசு சரியில்லைன்னா இந்த மாறிக்கு ஒரு போன போடு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலனா கழுத்துல அறுவலை போடு. அண்ணே, என்ன நொண்ணே, தினமும் 50 ரூபாய் கட்டலன்னா கஞ்சி கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னீல, காலையில் என்னத்தை தின்ன? சோறு. அண்ணே, வாங்கின 2000 ரூபாய்க்கா என் குடும்பத்தில் உள்ள பொம்பளைகளுக்கு ஃபுல்லாக தாலி எட்டணும்னு நினைக்கிறியனே? நானா மான மரியாதையோட வாழ்றவனே? ஆ, உங்கள் மான மரியாதைன்னு எங்களுக்கு தெரியும். இந்தா இதில் ஒரு கையெழுத்த போடு. நே, 100 ரூபா பத்திரத்தில் எழுதி வாங்குற அளவுக்கு என்கிட்ட என்னென்ன இருக்கு? ஹே, நீ கையெழுத்து போடுறா. சொன்னா கேட்க மாட்டேன். உன் ஆசை எதுக்கு கெடுப்பானே? இந்தா புடி. சரி, இப்போ வாச்சு சொல்லுனே, அப்படி என்கிட்ட என்னத்தை எழுதி வாங்கினே? கிட்னியா தான். இனிமே பாடி மட்டும்தான் உனக்கு, கிட்னி எனக்கு. தண்ணியும் நடிக்கப்படாது, கிட்னி கெட்டு போயிடும். எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து அடுத்து எடுத்துக்கிட்டு போயிடுவேன். ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமே இது ஏன் ப்ராப்பர்ட்டி? வரட்டா. முதல்ல வீட்டு எழுதி வாங்கினாங்க, காட்டு எழுதி வாங்கினாங்க, ஆட்டு எழுதி வாங்கினாங்க, மாட்டு எழுதி வாங்கினாங்க, இப்போ என்னடா என் கிட்னி எழுதி வாங்குறாங்க. நல்லா இருக்குடா. இன்னும் ஜூஜு, வீட்டில் என்ன விஜயஜமா? எங்கடா பய விளையலாம் நீ புழைக்க விட்டிய? அதே கடைப்பக்கிட்டே போவிடாமல் பண்ணி விட்டியிலடா. அதே அங்கிட்டு இங்கிட்டு என் முண்டாட்டி 200 ரூபா கடை வாங்கி கொடுத்தா வெங்காய வியாபாரம் பண்ண போகிறேன். பாரியா, பிஸ்னஸா? ஆனியன் பிஸ்னஸ். சூப்பர் ஜூஜு, இருக்கிறது போனாலும் கிடைக்கிறத வச்சு பெரிய ஆளாகி பெரிய தொழில் அதிபர் ஆகணும்னு நினச்ச தெரியுமா? இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. ஆமாம், நான் அந்த 10 குள்ள வெங்காயத்தை விற்றுதே பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன். ஜூஜு, அப்படி பேசக்கூடாது. ஜெயும் தொழில தெய்வம். இப்போ விஜிபி எடுத்துக்க, வீடு வீட ரேடியோ டியூப் லைட் வித்த மனுஷன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. ஏன், நம்ம அணில எடுத்துக்க. அணில? அது யாரா? அது அப்போ நம்ம அணில் அம்பானி மும்பைக்காரரு. பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே பேசுகிற. அவங்க அப்பா ஆரம்பத்தில் சாதாரண வியாபாரி, இன்னைக்கு அவர் மேங்க இந்தியாவிலே நம்பர் 1. அந்த மாதிரி தான் ஜூஜு. இன்னைக்கு 10 கிலோ நாளைக்கு 100 கிலோவாக மாறும், 100 கிலோ 100 மூட்டையாக மாறும், 100 மூட்டை 100 லாரியாக மாறும். அப்புறம் நாட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் ஜூஜுவோட வெங்காயம் தான். வெங்காயம் இல்லாட்டா ஜூஜு இல்லை, ஜூஜு இல்லாட்டா வெங்காயம் இல்லை. ஒரு காலத்துக்கு அப்புறம் வெங்காயத்துக்கு பேரே ஜூஜுன்னு மாறிடும்னா பார்த்துக்கவே. இப்போ இது என்னது? வெங்காயம்? நோனு நோனு, பெரிய ஜூஜு. இது என்னது? சின்ன ஜூஜு. பெரிய ஜூஜு, சின்ன ஜூஜு. பயவுல நெச்சப்பாவே சொல்லுதா இல்ல 5-10க்கு பிட்ட போடுதா? இவ்வளவு எதுக்கு ஜூஜு? ஒரே வருஷத்துல நீ பில் கேட்ஸ்க்கே 2000 ரூபாய். பார்வே, உன் மூக்க பார்வே, இங்கரு. நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆக போறன்றது உன் மூக்கலே தெரியுது பார். சரி ஓகே, நீ முத முத நல்ல வியாபாரம் பண்ண போற, வெட்டி போய் அந்த கூழு. நான் ஏன் உன் டேத்த வேஸ்ட் பண்ண? நான் கிளம்புறேன். ஜூஜு, 1 நிமிஷம், சாவியை கொடு. சைக்கிள்லே இருக்குடா. ஏன்டா? அப்படியா? ஏண்டா, முத முத தொழில் பண்ண போற, ஆண்டவனை வேண்டிட்டு ஒரு சதகாயை உடச்சிட்டு வந்துடுறேன், ஓகோன்னு வரும்ல. சரியா, ஒரு 20 ரூபீஸ் கொடு. வேணாம். எதுக்கு? நாளைக்கு எனக்கு கோடிக்கணக்கில் நீ செலவு பண்ண போற, உனக்காக 10 ரூபா நான் செலவு பண்ணக்கூடாதா? நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருந்தா அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க, மக்கள் நல்லா இருந்தா உனக்கு சிலையே வைப்பாங்க. 10 குள்ள வெங்காயம் விற்கிறதுக்கு பரதேசி பே எவ்வளோ நேரம் பேசிட்டு போறேன்? ஒருவேளை அவன் சொன்னது மாதிரியே ஆயிடுவோமோ? ஏ ஜூச்சு, நாதி பைக்கு எங்கே வந்து விழுந்து கிடக்கும் பாரு.
குட் மார்னிங் குகு ஜி ஜூ. ஏண்டா நீனா சோத்த திங்கிறியா வேற எதையாச்சும் திங்கிறியாடா? டேய் சனியனை தூக்கி பனியனுக்குள்ள விட்டது மாதிரி முத முத பொழப்புக்கு போறோம்னு சொன்னேன். சைக்கிளை கொடு, கருப்பு கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு வந்தேன். இதாடா நீ தேங்காய் உடைக்கிற லட்சணா? ஆளு மூஞ்சி போடாகிட்டு. ஏய் சைக்கிளை வையா. என்ன ஜோஜு, நீ பார்க்குற பார்த்தா சைக்கிளை பற்றி கொடுத்த மாதிரி பார்க்குற. கேவலம் ஒரு குவாட்டுக்காக ஊர் போய் சைக்கிள் விற்கிறவன் நான் கிடையாது. டீட்டெயில் அங்கே கேட்டுக்கா. சைக்கிள்லாம் விற்கல, ரெண்டு வேலை அடகு வச்சு 100 வாங்கியிருக்கேன். காசை வச்சுட்டு சைக்கிள் எடு. அண்ணே கோவிச்சுக்கிறாம கொஞ்சம் பொறுத்துக்கணே. கையில் காசில் வீட்டில் போய் எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் விடுனே. யோ உனக்கு என்ன பிரச்சனை? சைடு சிக்க பேக் வீல் அடமானம் வச்சு 100 வாங்கியிருக்கேன். என்னடா ஒரு 100 எதுக்குடா? நான் ஆடுறேன். நம்மனா விளையாட கூடாது, இது கிளப் ரூல்ஸ். நீனா ஒர்க்கதே பண்ணனும். மெட்ராஸ்ல இடம் பாத்திருக்கேன், அங்க பெரிய கிளப் கட்ட போறேன். அங்கேயே நீ தான் எடுகுடி மேனேஜர் வேலை பார்க்க போற. உனக்கு எம்ஜிஆர் சமாதினா சுத்தி காட்டுறேன், ஒழுங்கா போய் வேலையை பாரு. லயன் லவ் மூல இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத கொண்டே விடுவேன். போ. ஏய் உனக்கு என்ன மஞ்சள் கம்மாலையா? ஐயா நீங்களாயா? பார்ல கலட்டா பண்றது, திருவிழால இன்ஸ்பெக்டர் மண்டையை உடைக்கிறது, இப்ப சீட் ஆட்ட கிளப்பு, அடுத்து என்ன பண்ண போற? பிராத்தலா? பெல்ட் ரொம்ப டைட்டா இருக்கோ, அதுதான் கலட்டி கையில வச்சிருக்கீங்களோ? எனக்கு டைட்டா இல்லடா, உனக்கு தான் டைட்டா இருக்கு. இப்ப கொஞ்சம் லூஸ் பண்ணிருமா? என்னை அடி வாங்க வச்சுட்டா ஆத்தி ஆத்தியா? இப்ப உன்னை விளையாடி பாடையில வச்சு விளக்குறேன்டா.